வெல்கம் டு சௌத்நாத் போஜன் மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே அர்ஜுனனுக்காக கிருஷ்ணர் ஓட்டிய அந்த தேரில் ஏழு குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனை அந்த தேரில் அமர வைத்து நிறைய உபதேசங்கள் கிருஷ்ணர் செய்திருக்கிறார் இப்ப நாம பார்க்க போறது மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணர் உபதேசம் செய்கின்ற அந்த தேரில் ஏழு குதிரைகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த படத்தை நமது இல்லத்தில் வைக்கலாமா அதாவது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவர்களுடன் சேர்ந்து ஏழு குதிரைகள் இருக்கின்ற அந்த தேரின் படத்தை நமது இல்லத்தில் வைக்கலாமா வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஏழு குதிரைகள் கொண்ட படத்தை வைப்பதினால் என்ன பலன்கள் அந்த குதிரையின் முகம் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் என்று முதல்லையே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை இப்போ நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நாம் பார்க்க போகிறது குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அமர்ந்திருக்கும் அந்த தேரில் ஏழு குதிரைகள் இருக்கும் அந்த படத்தை நமது இல்லத்தில் வைக்கலாமா அந்த படத்தை வைப்பதனால் நமக்கு நன்மையா தீமையா அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இந்த பதிவுல நம்ம போகலாம் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்தார் என்பது நாம் அனைவருமே அறிந்ததுதான் அந்த தேரில் அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணர் நிறைய உபதேசங்கள் செய்திருக்கின்றார் இப்ப நாம பார்க்க போறது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அமர்ந்திருக்கும் அந்த தேரில் ஏழு குதிரைகள் இருக்கும் அந்த படத்தை தான் நமது இல்லத்தில் வைக்கலாமா வைக்க கூடாதா என்று அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துருவோம் குருஷேத்திர போர் முடிந்தவுடன் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணர் சொல்கின்றார் அர்ஜுனா இப்ப நீ இந்த தேரை விட்டு இறங்கும் சமயம் விட்டது இறங்கி விடு என்று சொல்கின்றார் உடனேயே அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து பரந்தாமா தேரில் அமர்ந்து வெற்றி பெற்ற ஒருவனை அந்த தேரோட்டி தானே முதலில் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் எல்லாம் தெரிந்த உனக்கு ஏன் இந்த மாதிரி நீ என்னை முதலில் இறங்க சொல்கின்றாய் என்று கேட்கின்றார் அதற்கு கிருஷ்ணர் சிறிய கோபத்துடன் உடனடியாக நீ இந்த தேரை விட்டு இறங்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் அர்ஜுனனோ எல்லா நியமங்களும் தெரிந்த கிருஷ்ணர் ஏன் இந்த மாதிரி என்ன முதல்ல இறங்க சொல்கின்றார் என்ற ஒரு சிறிய குழப்பத்துடன் அந்த தேரை விட்டு இறங்கி தேரின் அருகாமையிலேயே நிற்கின்றார் உடனே கிருஷ்ணருக்கு திரும்பவும் சிறியதாக கோபம் வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்கின்றார் அர்ஜுனா இந்த தேரை விட்டு சற்று தள்ளி நில் தேரின் பக்கத்திலேயே நிற்காமல் கொஞ்சம் தூரத்தில் போய் நில் என்று சொல்கின்றார் அப்பவும் அவருக்கு புரியவில்லை முதல்ல என்ன ஏன் தேரை விட்டு இறங்க சொன்னார் கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியுமே இருந்தும் என்ன இறங்க சொல்லிட்டு இப்ப தேர் பக்கத்திலேயும் நிற்காதே என்று சொல்கின்றார் என்று யோசனை செய்து கொண்டே தேரை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நிற்கின்றார் அதன் பிறகு கிருஷ்ணரும் உடனடியாக அந்த தேரை விட்டு கீழே இறங்கி சென்று அர்ஜுனனின் பக்கத்தில் போகின்றார் அந்த சமயத்தில் தேர் தீப்பற்றி எரிந்து விடுகிறது அர்ஜுனனுக்கு ஒன்னும் புரியாமல் குழப்பத்துடனேயே நிற்கின்றார் அது எப்படி இவ்வளவு நேரம் நல்லா இருந்த இந்த தேர் நாங்கள் இறங்கியவுடன் திடீரென்று தீ பிடித்தது என்று குழப்பத்துடனேயே நிற்கின்றார் அந்த குழப்பத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அர்ஜுனா போரில் உன்னை வீழ்த்துவதற்காக கௌரவர்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினர் அந்த ஆயுதங்கள் தேரில் ஆனால் அந்த தேரில் அந்த சமயத்தில் நானும் தேர் கொடியில் ஹனுமனும் இருந்ததினால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருந்தது நீனும் குருஷேத்திர போரில் வெற்றியை கண்டாய் இப்போது அந்த நேரம் முடிவடைந்ததால் அனுமனும் அந்த தேரின் கொடியில் இருந்து சென்று விட்டார் நானும் உன்னை இறங்க சொன்னேன் நீ இறங்கியவுடன் உன் பின்னாடியே நானும் இறங்கியதனால் அந்த தேரில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதினால் உடனடியாக அது தீப்பற்றி கொண்டது முதலில் நான் இறங்கி இருந்தால் நீ சொல்கின்றபடி உன்னை நான் இறக்கிவிட்டு அதன் பிறகு நீ இறங்குகிறாய் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் உடனடியாக தீ பிடித்திருக்கும் அதனால தான் நான் உன்னை முதல்ல இறங்க சொல்லிட்டு அதன் பிறகு நான் இறங்கினேன் தான் நான் சொல்றேன் முதல்ல உன்னை இறங்க சொல்லிட்டு நான் அதன் பிறகு இறங்கினேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்முடைய இல்லங்களில் அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணர் ஓட்டிய அந்த தேரின் படத்தை வைக்கக்கூடாது என்று தெரிகின்றது மிகவும் முக்கியமாக ஏழு குதிரைகள் உள்ள படத்தை வைக்கலாம் ஆனால் மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணர் ஓட்டி அந்த தேரில் ஏழு குதிரைகள் இருக்கும் அந்த படத்தை நமது இல்லத்தில் கண்டிப்பாக வைக்க கூடாது இந்த படத்தை நமது இல்லத்தில் வைத்தால் கண்டிப்பாக சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் யாருடைய வீட்டிலாவது அழகுக்காக இந்த படத்தை வைத்திருந்தால் உடனடியாக அகற்றிவிட வேண்டும் மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனை அமர வைத்து கிருஷ்ணர் ஓட்டிய அந்த தேரில் ஏழு குதிரைகள் இருக்கின்ற படத்தை இல்லங்களில் வைத்தால் கண்டிப்பாக நமது இல்லங்களில் சண்டைகள் மட்டுமே இருக்கும் பிரச்சனைகள் மட்டுமே இருக்கும் நல்ல காரியங்களுக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஏழு குதிரைகள் கொண்ட படத்தை உடனடியாக அகற்றிவிட வேண்டும் இந்த படத்தை உங்களது வீட்டிலிருந்து எடுத்தால் ஓடுகின்ற நீரில் விட வேண்டும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்